ஏகாதசி விழாவை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஏகாதசி பெருவிழா திங்களன்று துவங்கியது. பகல் 10 மூன்றாம் நாளான புதன்கிழமையன்று நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை அணிந்து வலது கையில் கிளி ஏந்தி நெல்லிக்காய் மாலை அணிந்து அர்ஜுனன் மண்டபத்திற்கு வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இந்த விசேஷமான இந்த நாளிலே ஆழ்வார்கள் பாசுரங்களை அனுதினமும் அனுசந்திக்கிறார்கள். அந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை கேட்டு அரங்கன் இன்புறுகிறார். இன்று இந்த மூன்றாம் திருநாளன்று நம்பெருமாள் விசேஷமாக பாண்டியன் கொண்டை என்று சொல்லக்கூடிய விசேஷ கிரீடத்தை சாட்டி கொண்டுள்ளார். மேலும் தன்னுடைய திருக்கையிலே வலது அபயஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய அபயஹஸ்தத்திலே கிளி, ஒரு கிளியானது எவ்வாறு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துமோ, தன்னுடைய கிளி எவ்வாறு அன்பாக இருக்குமோ, அதே போல நம்பெருமாள் நமக்கெல்லாம் கருணையே வடிவாக கருணையே மூர்த்தியாக உள்ளார். அந்த வகையிலே தன்னுடைய வலது கையிலே கிளியை சாட்டி கொண்டுள்ளார். மேலும் நெல்லிக்காய் மாலை என்று சொல்லக்கூடிய அரி நெல்லிக்காய் மாலை என்று சொல்வார்கள், நெல்லிக்காய் வடிவில் உள்ள அந்த மாலையை சாட்டி கொண்டுள்ளார். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷமான ஆபரணங்களை சாட்டிக்கொண்டு எத்தனையோ ஜனங்கள் தன்னை அண்டி வரும் அடியார்களுக்கு தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் என் அடியார் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தன்னுடைய அண்டி வரும் அடியார்களுக்கு தன்னுடைய கருணையான பார்வையினால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டி இந்த திவ்யதேசத்தை எழுந்ததிலிருந்து நம்ம எல்லாம் ரட்சிக்கின்றார். பெருமாள் மூணாம் திருநாள்ல நேர்கொண்டையோட கையில கிளியோட இப்ப அலங்காரமா இருக்காரு. நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து சேவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு மூணாம் நாள். முதல் நாள் வந்து ராஜ கிரீடத்தோட நேற்று சாஞ்ச கொண்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல வந்து சேவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பெருமாள் ரொம்பவே பார்க்க அழகா இருந்தாரு. பகல் 10 இறுதி நாளான வரும் 31 தேதி பெருமாள் மோகினி அலங்காரத்தில் சேவை சாதித்தருள உள்ளார். வரும் 10 தேதி தீர்த்த வாரியும் 11 தேதி மோட்ச வைபவத்துடனும் விழா நிறைவடைகிறது.